வணக்கம் மக்களே, நீங்க என்னெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் தவிர்க்கலாம் மைண்ட் இட் மக்களே. நம்ம ஷாப்பிங் மாலுக்கு போவோம், திரும்பி வந்து பார்த்தா குழந்தைய திருவிழால தேடுற மாதிரி ஆயிடும். அதுக்கு பெட்டர் நீங்க வண்டியை பார்க் பண்ணோன்னா அந்த இடத்த போட்டோ எடுத்துக்கணும். ஷாப்பிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் ட்ராலிய பார்க்கிங்ல போயிட்டு அம்போன்னு விட்டுட்டு போக கூடாது, அதுக்குன்னு உள்ள இடத்துல அதை வச்சிடணும். எஸ்கலேட்டர்ல போகும்போது ஜாலியா போவோம், அதுக்குன்னு அந்த கைப்புடியில சாஞ்சுக்கிட்டு ட்ரெயின் எல்லாம் விடக்கூடாது, அதனால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. எஸ்கலேட்டர்ல சென்டர்ல நின்று சேஃபா போங்க. கூட்டம் அதிகமா இருக்கும்போது ஷாப்பிங்க்கு போகாதீங்க, ஏன்னா நேரமும் செலவாகும் பார்க்கிங்க்கும் அதிகமா செலவாகும். மஞ்சப்பையோ கோணிப்பையோ எடுத்துட்டு போங்க. ஷாப்பிங் பண்ணிட்டு பேகுக்குன்னு தனியா செலவழிக்க வேணாம். டிஸ்கவுண்ட்னு போர்டை பார்த்தோன்னா ஐ ஜாலி அப்படின்னு உள்ள போயிடக்கூடாது. எதெல்லாம் நல்ல டிஸ்கவுண்ட்டோ எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை பார்த்து வாங்க. ஷாப்பிங் போனா என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். வேற ஒரு டாபிக்கோட மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் துரைராஜ் ஜெய்சிலன், மைண்ட் இட் மக்களே.